ஹலோ வெல்கம் காய்ஸ், நான் ஜாக்கி லாரி. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காய்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி கார் வாஷ் பண்ண போகிறோம். கார் வாஷ் பண்ணணும் காய்ஸ். நம்ம கார் வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து மோர் தென் வந்து 6 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம வந்து சர்வீஸுக்கு விடும்போது தான் நம்ம காரை வந்து வாஷ் பண்ணது. வாஷ் பண்ணால் அவங்க வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நான் வாஷ் பண்ணவே கிடையாது. எனக்கு தெரியும், நான் ஒரே ஒரு தடவை தான் நான் காரை வந்து நான் மெனுவலாக வாஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கில் தான் கொடுத்து வாஷ் பண்ணுறது. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா காய்ஸ், நான் வந்து ஆட்டோமேட்டிக்கில் வாஷ் பண்ணுறது தான் போகிறேன். இங்கே ஆட்டோமேட்டிக்கில் வாஷ் பண்ணுறது எப்படி அண்ட் வந்து அதுக்கு எப்படி காசு போடுறது, அண்ட் வந்து நாங்கள் அங்கே போய்ட்டு எப்படி வந்து கோர் பிடிக்கிறது, அது எல்லாமே வந்து நான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் காய்ஸ். அங்கே போயிட்டு அதெல்லாமே பார்க்கலாம். அண்ட் வந்து நான் போகிற வியூவையும் காட்டேன், நீங்கள் அதையும் பாருங்கள். யா ஓகே காய்ஸ், இதுதான் போகிற வழியை உங்களுக்கு பார்த்தா தெரியும் காய்ஸ். இன்னொரு ஸ்பெஷல் என்ன கேட்டால், நமக்கு இப்போ தான் இங்கே சம்மர் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. இன்னும் சம்மர் வந்து ஃபுல்லாக வர கிடையாது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 12 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அண்ட் வந்து நெக்ஸ்ட் வீக்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வரைக்கும் போக போகுது. யா இங்கே போகிற வழி பார்த்தீங்கன்னா காய்ஸ், நம்மளோட வீட்டிலருந்து ஒரு 10 மினிட்ஸ் தூரம் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது கார் வாஷ் பண்ணுறதுக்கு. யா ஓகே காய்ஸ், நம்ம போயிட்டு நான் உங்களுக்கு அங்கே இருக்கலாம் காண்பிக்கிறேன் எப்படி வாஷ் பண்ணுறது, அண்ட் வந்து எப்படி அங்கே இருக்கிற அந்த கோர் பிடிக்கிறது, அந்த அதுக்கு வந்து காசு போட்டு தான் எல்லாம் பண்ணணும். உங்களுக்கு அங்கே போய் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யா ஓகே காய்ஸ், நம்ம கார் வாஷ் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. இன்னும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இருக்குது நம்ம டிரைவ் பண்ணி போகிறதுக்கு. ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்குது. பட் நான் வந்து ரோடு வந்து கொஞ்சம் மார்க் எடுத்தாச்சு. இது வந்து இந்த உள்ளுக்குள்ளால் போகிற ரோடு, இது அதால் கொஞ்சம் இது கொஞ்சம் கன்ஃபியூஷன். இப்போ மேபி வந்து இப்போ இந்த இடத்துக்கு கார் வாஷ் பண்ண வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. யா ஓகே காய்ஸ், நம்ம வந்து கார் வாஷ் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு காய்ஸ். உங்களுக்கு பார்த்து தெரியும், இந்த வரைக்கும் இந்த இதுதான் கார் வாஷ் பண்ணுற ஏரியா, இது ஃபுல்லாகவே இதான் நம்ம கார் வாஷ் பண்ண போகிறோம் காய்ஸ். இதில் வந்து நாங்கள் வந்து செல்பர், அதாவது நாங்களே வந்து கூட வாஷ் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து நார்மல் வாட்டர் அண்ட் வந்து ஷாம்போ எல்லாமே இருக்குது, காசு போட்டால் எல்லாமே வரும். இப்போ நாம் ஃபஸ்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா காய்ஸ், இந்த வரைக்கும் தான் வந்து நான் சொன்ன அந்த மெஷின், கோர் பிடிக்க போகிற மெஷின். இதுக்குள்ளே நாங்கள் காசு போட்டுட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து காரை வந்து ஃபுல்லாக வந்து கோர் பிடிச்சிட்டு தென் வந்து நாங்கள் கொண்டு போய் மெஷினில் விட்டு வாஷ் பண்ண போகிறோம். மெஷினில் விட்டு வாஷ் பண்ணுற இடம் இருந்தால் பாருங்க இருக்குது, இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அதுக்குள்ளே போகணும். நான் வந்து உங்களுக்கு ஃபுல் வியூவையும் காட்டுறேன், அண்ட் வந்து நம்ம கோர் பிடிச்சிட்டு தென் வந்து ஆட்டோமேட்டிக்லையும் நாங்கள் வாஷ் பண்ணலாம். ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே உங்களுக்கு பார்த்து தெரியும் கார் பாருங்க காய்ஸ் எந்த அளவுக்கு குப்பையாக கிடக்குன்னு. உங்களுக்கு பார்த்தீங்களா எப்படி கிடக்குன்னு பாருங்கள், எல்லாம் வந்து அந்த மண் அண்ட் வந்து வெளியில் இருக்கிற அந்த காஞ்ச இலைகள் அதுகள் தான் கிடக்கு. இங்கே பாருங்கள் கார் ஃபுல்லாக சீட்டு எல்லாமே வந்து படு மோசமாக கிடக்குது காய்ஸ். உங்களுக்கு பார்த்து தெரியும், அந்த பக்கத்தையும் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பாருங்கள் காய்ஸ், இங்கே பாருங்கள் எல்லா ஷீட்லாமே இப்படி தான் கிடக்குது. நம்மளோட கார் வந்து இங்கே பாருங்கள், இங்கே டேஷ் போர்ட்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், எல்லாம் டஸ்ட்டு காய் செம்மையான டஸ்ட்டாக இருக்குது. அண்ட் வந்து இந்த ஷீட்லாம் பார்த்திங்களா, இங்கே ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்தா அதை விட உள்ளுக்குள்ளே அதை விட மோசமாக இருக்கும் பார்த்தீங்களா. இங்கே இது நம்மளோட சின்ன ஆளுடைய ஷீட்டு அண்ட் வந்து ஃபைனலாக வந்து ஃபுல்லாக கார் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் வந்து கோர் பிடிக்கிறதுக்கு. யா ஓகே காய்ஸ், இப்போ வந்து நாம் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம கோர் பிடிக்கிறதுக்கு வந்து காசு போட்டுட்டு அண்ட் வந்து ஃபஸ்ட்டு காரை ஃபுல்லாக கோர் பிடிச்சிட்டு தென் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கில் வாஷ் பண்ணுவோம். யா ஓகே காய்ஸ், இப்போ நான் அதில் காசு போட்டு எப்படி வந்து கோர் பிடிக்கிறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓகே யா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து அங்கே கோர் பிடிக்கிறேன்னா காய்ஸ், இதில் நாங்கள் வந்து போட்டு வந்து காயின் எடுக்கணும். நான் வந்து 2 ஃப்ராங்க் போட போகிறேன். 2 ஃப்ராங்க் போட்டுட்டு நாம் பாருங்கள், 1 ஃப்ராங்க் போட்டோம்னு சொன்னால் இதில் வந்து 1 காயின் வருது, இன்னொரு காயின் தேவை நமக்கு. யா ஓகே காய்ஸ், பார்த்து தெரியும் நான் வந்து 2 காயின் எடுத்து என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாஷ் வேகஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்குது. இதை இந்த காயினை கொண்டு போய் தான் நாம் வந்து அங்கே கூர் பிடிக்கிற மெஷினில் போட போகிறோம் காய்ஸ். அதில் போட்டுட்டு தான் நாம் வந்து கூர் பிடிக்கணும். யா ஓகே, யா ஓகே காய்ஸ், இப்போ வந்து நாம் வந்து கூர் பிடிக்கிற காய்ஸ், நான் வந்து காயின் போட போகிறேன். இந்த பாருங்கள் காயின் இதுக்குள்ளே தான் போடணும். போட்ட உடனே வந்து இந்த காற்று வர ஆரம்பிச்சிருச்சு.
யா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காருக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து நான் கவர் பிடிச்சிட்டேன், ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு காய்ஸ் அண்ட் வந்து இங்கே உள்ளுக்குள்ளே வந்து நாங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் எந்த ஒரு ஸ்ப்ரே எந்த ஒரு ஏன் வெட்டிஷூ கூட நான் கொண்டு வர கிடையாது. பட் இங்கே எல்லாமே வந்து நாங்கள் எடுத்துக்க முடியும். நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே காசு தான் காய்ஸ். பட் நீங்கள் இங்கே வந்து வாஷ் பண்ண மாதிரி இருந்தால் நீங்களே வீட்டிலேருந்து எல்லாம் கொண்டு வரலாம். இந்த கோர் பிடிக்கிறதா இருக்கலாம், எல்லாமே நீங்களே செய்யலாம். பட் நான் வந்து வீடியோ காண்பிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிய நான் எல்லாமே காசு போட்டே காண்பிக்கிறேன் உங்களுக்கு. ஐயா இந்த பாருங்க, இதுதான் வந்து மெஷினில் வாஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் காசு போடுறதுக்கு அந்த மாதிரி ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் வந்து உள்ளுக்கு க்ளீன் பண்ண போகிறதுக்காக நான் வந்து பேப்பர்ஸ் எடுக்க போகிறேன். இந்த ரெண்டு பேப்பர்ஸுமே வந்து கார்டில் இருக்கிற அவுட் சைடில் க்ளீன் பண்ணுறதுக்கு, நம்மளோட விண்டோவாக இருக்கலாம், லைட்டு இதில் க்ளீன் பண்ணுறதுக்கு, அண்ட் வந்து இந்த பர்பிள் கலரில் இருக்க இது ரெண்டுமே வந்து எங்களோட காருக்குள்ளே இருக்கிற இன்டீரியல், அதாவது உள்ளுக்குள்ள டேஷ் போர்டாக இருக்கலாம் அண்ட் வந்து ஸ்டேரிங் அது இதுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணுறது. எனக்கு ரெண்டுலேயுமே வந்து ஒவ்வொரு பேப்பர் தேவை, அதனால ரெண்டுலேயுமே ஒவ்வொரு பேப்பர் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு ஒரு ஒன் ஃப்ராங்க் இதுக்குள்ளே நீங்கள் போட்டுட்டு, இப்போ உங்களுக்கு இதில் என்ன தேவையோ கீழே அதுக்கு கீழே வந்து ஸ்விட்ச் இருக்குது, அந்த பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைட் பேப்பர் வருது. யா ஓகே பேப்பர் வந்துட்டு இந்த பாருங்க க்ரீன் கலரில் வந்திருக்கு, க்ரீன் கலரில் வந்திருக்கு. இந்த பேப்பர் வந்து காய்ஸ் காரில் இருக்கிற அவுட் சைட், அதாவது வெளியில் இருக்கிறதுல வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும். அண்ட் வந்து நம்ம இன்னொரு ஃப்ராங்க் போட போகிறோம், இன்னொரு ஃப்ராங்க் போட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு, அதாவது விண்டோ அண்ட் வந்து உள்ளுக்கு ஸ்டேரிங் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃப்ராங்க் போட்டு இன்னொரு பேப்பர் எடுக்க போகிறேன். அது வந்து பர்பிள் கலர். ஓகே காசு போட்டாச்சு, பர்பிள் கலர். யா ஓகே பேப்பர் வந்துட்டு. ஓகே காய்ஸ் என்ன பாருங்கள், இது வந்து பர்பிள் கலர், இது பர்பிள் கலர் அண்ட் வந்து இது வந்து க்ரீன் அண்ட் பர்பிள். யா ஓகே காய்ஸ் ரெண்டுமே எடுத்தாச்சு. தென் வந்து நாம் போயிட்டு இப்போ கார் வந்து நான் ஃபுல்லாக வந்து கோர் பிடிச்சிட்டேன் அண்ட் வந்து இப்போ காருக்குள்ளே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் வந்து நாம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி எப்படி வாஷ் பண்ணுறது, காரை விட்டுட்டு அதில் எப்படி வாஷ் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் வந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓகே யா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து காரை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் கார் எவ்வளோ வந்து குப்பையாக கிடந்துச்சுன்னு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நான் நம்ம கோர் பிடிச்சாச்சு, கோர் பிடிச்சிட்டு அண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த பேப்பரில் வந்து நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ண பிறகு காய்ஸ் கார் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், ஃபுல்லாக வந்து அப்படி சும்மா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்டேரிங்லாம் எந்த டஸ்ட் எதுவுமே கிடையாது. அண்ட் வந்து இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தென் வந்து நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கில் வாஷ் பண்ணுவோம். யா பாருங்கள் காய்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ கார் வந்து எவ்வளோ வந்து நீட்டாக இருக்குன்னு. யா ஓகே காய்ஸ் என் வந்து இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபைனலாக வந்து இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே காய்ஸ் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து குவர் பிடிச்சாச்சு காய், குவர்லாம் பிடிச்சிட்டு இப்போ தென் வந்து இப்போ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கில் கொண்டு போய் நான் காரை விட போகிறேன். இப்படி தான் போகணும். ஓகே காய்ஸ் இப்போ நான் கார் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கில் தான் விட போகிறேன் கொண்டு போயிட்டு நாம் அப்படியே. ஓகே இப்போ நான் உங்களுக்கு கார் வந்து உள்ளுக்குள்ளே போகிற வியூ காட்டுறேன் நான் உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள் காய்ஸ். யா ஓகே காய்ஸ் இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே தான் கொண்டு காரை பார்க் பண்ணணும். இதில் பார்க் பண்ணும்போது இதுக்குள்ளே லைன் இருக்குது, கரெக்டாக நாங்கள் அந்த லைன்லேயே கொண்டு போய் நாங்கள் பார்க் பண்ணோம் காரை. பார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து முன்னாடி க்ரீன் கலர் இருக்குது, நம்ம இந்த க்ரீன் கலருக்கிட்டே கரெக்டாக பார்க் பண்ணனா தான். ஓகே நாங்கள் இன்னும் வந்து பார்க் பண்ணி நேராக போயிட்டே இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக. ஐயா ஓகே காய்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும் காரை கொண்டு நம்ம பார்க் பண்ணியாச்சு, ஸ்டாப் அப்படின்னு காட்டுது பாருங்க, அவ்வளோதான். ஐயா ஓகே காய்ஸ் இதான் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க நான் வாஷ் பண்ணுறதுக்கு. இதில் நிறையா இருக்குது, இதில் நிறையா நம்ம வந்து இதில் 29 இருக்குது, 26 வந்து இதில் பாருங்கள் விண்டருக்கு ஸ்பெஷல், சம்மர்ஸ் எல்லாம் டொச்சில் எழுதியிருக்கு. அண்ட் வந்து பேஸ் வாஷ் அண்ட் வந்து பேசிக் வாஷ் அதுகள் அண்ட் வந்து எக்கோ ப்ரோ, இதை வந்து டயர் இதுகள்லாம் வாஷ் பண்ணாத தான் 10 ஃப்ராங்க். இப்போ நான் வந்து கொடுக்க போகிறது வந்து இந்த 12 ஃப்ராங்க் இருக்குல்ல இதான் கொடுக்க போகிறேன். யா ஓகே நம்ம கார்டில் பே பண்ணிடலாம். நம்ம வந்து ஃபெஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து இதை சூஸ் பண்ணிவிட்டு தென் வந்து நாங்கள் கார்டை வந்து இங்கே பேஸ் பண்ணனா. ஓகே காசு எடுக்கலை, பட் நம்ம வந்து காசாகவே பே பண்ணிடலாம். 12 ஃப்ராங்க் ஓகே என்கிட்ட, இது வந்து 10 ஃப்ராங்க், இங்கே 10 ஃப்ராங்கை நாங்கள் இதுக்குள்ளே போடுவோம். ஓகே 10 ஃப்ராங்க் அண்ட் வந்து இங்கே பாருங்க மேலே காட்டுது காய்ஸ் 10 ஃப்ராங்க், இன்னும் 2 ஃப்ராங்க் நான் போடணும். என்கிட்ட வந்து 2 காயின் இருக்குது, 1 ஓகே 2 ஓகே. இப்போ வந்து நாங்கள் ஸ்டார்ட் ஆகலத்துனா ஓகே இப்போ கார் அங்கே வாஷ் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். யா ஓகே காய்ஸ் நான் அங்கே போய் உங்களுக்கு கார் எப்படி வாஷ் ஆகுதுன்றதை காண்பிக்கிறேன் உங்களுக்கு.
யா ஓகே காய்ஸ் வந்து காரை வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு காய்ஸ் என்னன்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்கில் வாஷ் பண்ண எல்லாமே பார்த்துருப்பீங்க அண்ட் வந்து இப்போ நம்ம காரை செக் பண்ணி பார்க்கலாம் காய்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபெஸ்ட்டுக்கு வந்து கார் வந்து எப்படி இருந்துச்சு அண்ட் வந்து இப்போ வாஷ் பண்ணதுக்கு பிறகு வந்து கார் எப்படி இருக்குது அப்படின்றத அவங்க காண்பிக்கிறோம் பார்த்தா தெரியும் யா ஓகே காய்ஸ் ஃபுல்லாகவே கார் வாஷ் பண்ணியாச்சு வந்து நம்ம கோர் பிடிச்சி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு காய்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து டோட்டலாக எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தா காய்ஸ் கிட்டத்தட்ட வந்து இங்கே காசுக்கு அதாவது ஸ்விஸ் ஃப்ராங்கில் கிட்டத்தட்ட 20 Swiss francs வரைக்கும் எனக்கு வந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோருக்கு காசு போட்டு அண்டு வந்து உள்ளுக்குள்ள அந்த க்ளீன் பண்ணுற பேப்பர் இது எல்லாமே வந்து நான் காசு போட்டு தான் எடுத்தேன் மேபி வந்து நீங்கள் யாராவது வாஷ் பண்ண வருவீங்களா இருந்தால் காய்ஸ் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் இதெல்லாம் வீட்டிலே வந்து கோர் பிடிச்சிட்டு அண்ட் வந்து இதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு எந்த இதுக்குமே காசு போடுறதில்ல ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டுமே நீங்கள் காசு போட்டால் காணும் பட் நான் வந்து காய்ஸ் உங்களுக்கு எல்லாமே வீடியோவில் காண்பிக்கணும் அப்படின்ற ஒரு படியில் தான் நான் வந்து இங்கே எல்லாமே வந்து இங்கே காசு போட்டு இப்போ இந்த பேப்பர் எடுத்ததாக இருக்கலாம் அண்ட் வந்து கோர் பிடிச்சதாக இருக்கலாம் எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு காண்பிக்கணுங்கிறதுக்காக நான் பே பண்ணி காண்பிச்சது ஐயா ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிட்டு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸ்பெஷல் இது வரைக்கும் ஜாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாக்கலாம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்